வெடுக்குநாரிமலை பூசகர் உட்பட இருவர் அதிரடி கைது. சிங்கள தேசத்தின் இனவாத முகத்தை சர்வதேசம் அவதானித்து விட்டது. சபையில் முழங்கிய எம்.ஏ. சுமந்திரன். ராணுவத்தினரை எழுப்ப உண்ணாவிரதம். மாவீரர்களின் பெற்றோர் எடுத்த முடிவு. கல்வியற் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. வரலாற்று சாதனை படைத்த வல்லை இந்திர விழா. குவியும் பாராட்டுக்கள். பல மாணவிகள் துஷ்பிரயோகம். 16 வீடியோ பதிவுகளின் அடிப்படையில் ஆசிரியர் கைது. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகர் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர் ஒருவர் நெடுங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெடுக்குநாரிமலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விக்கிரகங்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து ஆலயத்தின் பூஜை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தவுடன் நேற்றைய தினம் சங்காபிஷேக நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. அதில் மழையினையும் பொருட்படுத்தாமல் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை விசாரணை ஒன்றிற்காக ஆலய நிர்வாகத்தினரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு நெடுங்கேணி போலீசார் நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் பூசகர் மற்றும் நிர்வாக உறுப்பினர் உட்பட இருவர் இன்றைய தினம் காலை நெடுங்கேணி போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் இன்று வவுனியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சர்வதேசத்தை பக்கம் தலை திருப்பவே மாட்டோம். இது உங்களுடைய இனவாத முகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. உண்மையை கண்டறியும் குழு சர்வதேச பொறுமுறையாக இருந்தால் மாத்திரமே அதனை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியுடனான இன்றைய சந்திப்பில் அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் விவகாரம் தொடர்பான இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் விபத்திற்கான நட்டஈட்டை பெறுவதற்கு அரசாங்கம் சிங்கப்பூர் நீதிமன்றை நாடியதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். அவர்கள் பக்கச்சார்பின்றி முடிவு வழங்குவர். எனினும் கடந்த 14 வருடங்களாக நீதிக்காக தமிழ் மக்கள் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு நீதியை வழங்க சர்வதேச நீதிமன்ற பொறிமுறையை நாட வேண்டும் என நாம் வலியுறுத்தி வருகிறோம். சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமே நியாயமானதும் பக்கசார்பற்றதுமான முடிவுகளை வழங்க முடியும். எனினும் நீதி கோரி போராடும் மக்களிடம் சர்வதேசத்தின் பக்கம் செல்ல மாட்டோம். உள்நாட்டு நீதிமன்றங்களின் கீழ் தீர்வு வழங்குவதாக கூறி இழுத்தடிக்கும் அரசாங்கம் தற்போது நட்ட ஈட்டுக்காக இன்னும் ஒரு நாட்டின் நீதிமன்றை நாடியுள்ளது. இது இந்த அரசாங்கத்தின் இனவாத முகத்தை வெளிப்படையாக சர்வதேசத்துக்கு காட்டியுள்ளது. எனவே உண்மையை கண்டறிவதற்கான குழு சர்வதேச பொறுமுறையாக இருந்தால் மட்டுமே அதனை ஏற்றுக்கொள்வோம் என ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவோம் என்றார். இன்றைக்கும் சர்வதேச நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு நாங்கள் சர்வதேசத்தை பக்கம் தலை திருப்பவே மாட்டோம். இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த நாட்டு நீதிமன்றங்கள் ஊடாகத்தான் விடை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு விடையும் கொடுக்காமல் இழுத்தடிக்கிற நீங்கள் நட்ட ஈடுக்காக நீங்கள் வெளிநாட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீர்கள். அது சர்வதேச நீதிமன்றம் கிடையாது, இன்னொரு நாட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீர்கள். இது உங்களுடைய இனவாத முகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதி போடு பேச போகிற போதும் இந்த டிஆர்சி பற்றி பேசுவோம். அதில் நாங்கள் சொல்லவிருக்கிற விடயம் இது சர்வதேச பொறிமுறையாக இருந்தால் மட்டும்தான் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமே தவிர வேறு எந்த வழியிலையும் இது சரிப்பட்டு வராது என்பதாகும். தேங்க்யூ. ராணுவம் ஆக்கிரமித்துள்ள அளம்பில் மாவீரர் இல்லத்தை விடுவிக்குமாறு கோரி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என மாவீரர்களின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இருந்த இடத்தை ஆக்கிரமித்து 23வது சிங்கப்படையணி முகாம் அமைந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவீரர்களின் பெற்றோர் இவ்வாறு கூறியுள்ளனர். எங்கள் பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடத்தில் ராணுவத்தினர் விவசாயம் செய்கிறார்கள், கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், உணவகம் நடத்துகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்கள் உடனடியாக கல்லறையை விட்டு வெளியேற வேண்டும் என்று முத்தியன்கட்டையைச் சேர்ந்த முருகையா ராசையா என்ற மாவீரரின் தந்தை தெரிவித்தார். ராணுவம் பிடிச்சி அதுக்குள்ள ராணுவம் கிரிக்கெட் விளையாடுறாங்க, தோட்டம் செஞ்சிருக்கிறாங்க. மற்றது எங்களுக்கு அதை பார்த்து கொண்டு போய் தீபம் ஏற்றாது. அந்த நிலைமையில தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோன்ற ஒரு முடிவெடுத்த நாங்கள் தமிழ் நிலத்தில் உள்ள அரசியல்வாதிகளை கூப்பிட்டு ஒரு சிலர் வந்தால் ஒரு சிலர் வர இல்லை. ஏன்னா நாங்கள் 3 பேர் உண்ணாவிரதம் இருக்கிற முடிவு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் சாகுமறையும் நாங்கள் அது தீர்வு வராடி சாகு வரை நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தே தீர்வோம். ஏன்னா எங்களை பிள்ளையிலிருந்து விடுவிக்கணும். அந்த லட்சியத்தினால் நாங்கள் இந்த வரையும் இருக்கிறோம். எல்லா அரசியல்வாதிகளும் ஒத்து வந்து எங்களோட 7ஆம் தேதி அந்த ஒற்றுமையாக கதைச்சி எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு எடுத்து தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சாகும் வரையும் உண்ணாவிரதம் இருக்க நாங்கள் எந்த மாற்றமும் இல்லை. அதேவேளை எங்கள் உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் தீபம் ஏற்றவும் முடியாமல் கடும் மன உளைச்சலில் வாழ்கின்றோம் என மட்டக்களப்பைச் சேர்ந்தவரான மாவீரர்களின் தாய் தயாளினி தெரிவித்தார். இயக்கம் இருக்கும்போது நான் வந்து விளக்கேற்றினேன். இப்போது விளக்கேற்ற முடியாது. சரியான வேதனையாக உள்ளது. இலங்கை இராணுவம் அதன் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காரணத்தினால் அந்த இடத்தை மீட்டு தர கூறி அரசியல்வாதிகளூடாக வரும் 7ஆம் தேதி ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. அதன் மூலமாக அவர்கள் தீர்வு பெற்று தராத தருணத்தில் நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாவது அந்த இடத்தை மீட்பேன் என்று உறுதியாக உறுதிமொழி கூறுகிறேன். மேலும் அளம்பில் மாவீரர் மயானம் அமைந்துள்ள காணியை மீள பெற்றுத்தர வேண்டும். விதைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் உறவுகளும் அஞ்சலி செலுத்தும் வகையில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உயரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நிறைவேற்ற தவறினால் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர்கள் தெரிவித்தனர். தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி வீரச்சாவடைந்த தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர்கள் நவம்பர் 27ஆம் தேதி நினைவு கூறப்படுவது வழக்கம். விடுதலை புலிகளின் காலத்தில் மிகச்சிறந்த இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. எனினும் இறுதி போர் முடிவுக்கு வந்த பின்னர் மாவீரர்களை நினைவேந்த தடை விதிக்கப்பட்டது. எனினும் 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் முதல் இந்த தடை நீக்கப்பட்டாலும் ராணுவத்தின் அடக்குமுறைகள் தொடர்கின்றன. போர்க்காலத்திலும் போரின் முடிவுற்றதை தொடர்ந்தும் வடக்கு கிழக்கு முழுவதும் 25 மாவீரர் துயிலும் இல்லங்கள் ராணுவத்தினரால் அழிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வியட் கல்லூரிகளில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக நீதிக்கான மையம் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி சாபி எச் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கல்வியட் கல்லூரிகளில் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் பாடத்திற்கு மாணவர்களை உள்ளிருப்பதில் கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதிக்கான மையம் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் யாழ் வெல்வெட்டித்துறையில் அண்மையில் இடம்பெற்ற இந்திர விழாவில் இந்து தெய்வங்களின் உருவங்கள் மின் அமைப்பினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது வரலாற்று சாதனையாக பதிவாகியுள்ளது. இந்திர விழாவிலே அனைத்து மக்களையும் கவர்ந்து அனைவரின் பாராட்டுக்களையும் பெற்று இந்திர விழாவை புதியதொரு பரிமாண வளர்ச்சிக்கு இட்டு சென்ற பெருமை ஆதி வைரவர் மின்னமைப்பியை சார்வதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் இந்திர விழாவில் ஆஞ்சநேயர் 70 அடி உயரம், மாயவர் 28 அடி உயரம், 46 அடி அகலம், ஸ்ரீ முத்துமாரியம்மன் 50 அடி உயரம், கிருஷ்ணன் ராதை 34 அடி உயரம் காணப்பட்டு பக்தர்களின் மனதினை கொள்ளையடித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். புலன் விசாரணை. களத்துறையில் 16 மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக களத்துறை பிரிவு சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் களத்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது எடுக்கப்பட்ட 16 வீடியோ பதிவுகள் கிடைத்துள்ளதாகவும் இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் களத்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை களத்துறை வடக்கு பகுதியில் தனியார் வகுப்புகளை நடத்தும் சந்தேக நபர் வேறு இடங்களில் சிறு குழுக்களாக வகுப்புகளை நடத்தி அங்கும் சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்தாரா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். களத்துறையில் ஆசிரியர் ஒருவர் 16 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவரை கண்டுபிடிக்கும் நோக்கில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த ஆசிரியர் மாணவிகளை வீட்டில் இறக்கிவிடுவதாக தெரிவித்து களத்துறை லாகோசத்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தனது காரில் அழைத்து சென்று அவர்களை காரில் வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக முன்னதாக மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணையிலிருந்து தெரிய வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.